அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் குடிப்பறக்குது சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னு தலைப்பையே பார்த்துருப்பீங்க. தமிழ் தேசியம் குறித்து, பெரியார் குறித்து, ஆழி செந்திலாந்தம் மற்றும் மணிகரசன் இருவருமே தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தாங்க தத்தமது தளங்களில். அது கொஞ்சம் விவாத பொருளை சமூக வலைதளங்கள் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு இடையிலேயே தற்போது எழுந்திருக்கக்கூடிய கருத்தியல் விஷயங்கள் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பேச போகிறோம். ஸோ உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து வெகு காலமாக அல்லது சமீப காலமாக இரண்டு கருத்தியலுக்கு இடையில் வந்து யுத்தம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. திராவிடம் வெர்சஸ் ஆரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை விட ரொம்ப அதிகமாக திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்த போர் அப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே வந்து அந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உண்மையிலேயே திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சரியான வாதம் தானா? உதாரணத்திற்கு சமீபத்தில் தமிழரா திராவிடரா அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு முக்கியமான விவாதகலத்தை உருவாக்கி இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. அதை எதிர்த்து அதை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் சமீபத்தில் தமிழக மக்கள் முன்னணி அப்படிங்கிற அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பொழிலன் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரியத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இருவருடைய கருத்துக்களையும் பகுப்பாய்வு செய்வோம், உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. சரி, திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா, இந்த திராவிடம் அப்படிங்கிறதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன? திராவிடம்னா என்ன? திராவிடம்ன்ற சொல்லாராய்ச்சி பற்றி நம்ம இப்போ போகலை. திராவிடம் அப்படின்னு அவங்க பேசக்கூடியதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் விஷயம் சாதி ஒழிப்பு, இரண்டாவது விஷயம் பெண் விடுதலை, மூன்றாவது விஷயம் சமூக நீதி. இதில் வந்து நாத்திகம் அப்படிங்கிறதோ அல்லது கடவுள் மறுப்பு அப்படிங்கிறதையோ ரொம்ப தீவிரமாலாம் வந்து திராவிடம் அப்படிங்கிற பேசுகிறவங்க வந்து சொல்கிறது கிடையாது. சரி, ஓகே, தமிழ் தேசியம் அப்படிங்கிற கொள்கைக்கு வருவோம். தமிழ் தேசியம் பெண் விடுதலையை கண்டிப்பாக பேசுகிறது, தமிழ் தேசியம் சாதி ஒழிப்பை கண்டிப்பாக பேசுகிறது, தமிழ் தேசியம் சமூக நீதியை கண்டிப்பாக பேசுகிறது. ஸோ திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான இருக்கக்கூடிய அடிப்படை கூறுகளில் பெரிதளவில் எங்கேயுமே வித்தியாசங்கள் தென்படவே இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அல்லது அதற்கூடாக நடக்கக்கூடிய சண்டைகள் நடக்குது அப்படிங்கிறத இங்கே நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பெரிதளவில் எங்கேயுமே சிக்கல் இல்லை அப்படின்னா யாரை சிக்கலாக வச்சு இங்கே வந்து விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையில் தந்தை பெரியாரை அடிப்படையாக வைத்து தான் நிறைய விவாதங்கள் வந்து தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம அதற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்லை பற்றிய சிக்கலை குறித்து பேசிடுவோம். சரி, திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை, திராவிடம் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல், திராவிடம் அப்படிங்கிறது பிராமணர்களை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்லாம் தொடர்ந்து விவாதங்களை தன்னுடைய தரப்பு நியாயங்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார் திரு பே மணிகரசன் அவர்கள். இன்னொரு பக்கம் திராவிடம் அப்படிங்கிற சொல்லால் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, திராவிடம் அப்படிங்கிற சொல்லால் நீங்கள் இழந்த விஷயங்கள் என்னென்ன, பெற்ற விஷயங்கள் என்னென்ன, பட்டியல் போட்டு பார்ப்போமா அப்படின்னு இதே திராவிட இயக்கத்தினுடைய பல விஷயங்களை ஆதரித்து பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பல பேர் பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதில் ரொம்ப அவங்க குறிப்பாக சொல்கிறது, திராவிட இயக்கத்தின் மீது நமக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. சுய விமர்சனம் செய்து கொள்ளாத எந்த இயக்கமும், எந்த தனிப்பட்ட நபரும், எந்த அமைப்பும் நெடுங்காலத்திற்கு பயணிக்க முடியாது. அந்த அடிப்படையில் நமக்குமே திராவிட கட்சிகளின் மீதும் திராவிட அமைப்புகளின் மீதும் பலவிதமான விமர்சனங்கள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து நம்முடைய பொது எதிரி யார் அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் தமிழரா திராவிடரா அப்படின்னு கேட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒற்றுமையின்மையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு வகையில் வலதுசாரி ஆரிய தத்துவத்திற்கு ஆதரவாக போய் விட்டுடும் அப்படின்னு தான் தன்னாட்சி தமிழக அமைப்பைச் சேர்ந்த ஆழி செந்தில்நாதன் தன்னுடைய கருத்தாக பதிவு பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் திரு பே மணிகரசன் அவர்கள் அழிவு பாதைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப கடுமையான ஒரு விமர்சனத்தையும் முன்வச்சிருக்கிறாரு திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள். சரி, ஆழி செந்தில்நாதன் சார் வந்து இப்படி தான் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்ப்போம், திராவிடம் அப்படிங்கிற சொல் அவ்வளவு அடிப்படையில் தேவையான ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. உதாரணத்திற்கு திராவிடர் கழகம்னு இருந்திருக்குது, தமிழர் கழகம்னு வச்சிருக்கலாம், தவறு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி பேர் வச்சிருக்கிறாங்க, தமிழர் முன்னேற்ற கழகம்னு கூட வச்சிருக்கலாம், தவறு கிடையாது. அந்த நேரத்தில் அந்த பேர் கூட ஒரு
சஜஷனில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த நேரத்தில் அதே பேரை ஒட்டி பல பேர் வந்து பல பேர்களை பட்டியலில் வச்சுருந்தாங்க. இறுதியாக அவங்க நிலத்தை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திராவிடர் அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பேரிஞர் அண்ணா வந்து தன்னுடைய கட்சிக்கு பேர் வச்சார். ஸோ திராவிட அப்படிங்கிற சொல்ல வந்து ரொம்ப கட்டாயமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட அப்படிங்கிற சொல் வந்து திருப்பி சொல் அப்படின்னு கூட பாவலரர் பெருஞ்சித்திரனார் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே சமயம் உலக தமிழ் இன முன்னேற்ற கழகம்னு தான் தன்னுடைய அமைப்பிற்கு பெயரும் வைத்திருந்தார் பாவலரர் பெருஞ்சித்திரனார். அந்த திருப்பி சொல்ல பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதற்கு பதிலாக மாற்றுச் சொல்லை இந்த சமூகத்தில் புழங்க வைப்பதற்கான ஒரு தேவையையோ அல்லது அதற்கான அவசியத்தையோ உருவாக்கலாம். அல்லது இந்த சொல்லு வந்து நமக்கு அவ்வளவா தேவைப்படாத சொல், நம்ம இனிமே அனைவரையும் குறிக்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு பயன்படுத்திக்கலாம், அந்த புழக்கத்தை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத கூட முன்வைக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பேரை வச்சு தான் தமிழ்நாட்டையே அழிச்சிட்டாங்க, தமிழ்நாடு ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றது ஒரு பிற்போக்குத்தனமான வாதம் அப்படின்னு இதே திராவிட கட்சிகள் மற்றும் பெரியாரை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியவாதிகள் தங்களுடைய விமர்சனங்களை திரு பே மணிகரசன் மற்றும் சீமான் போன்றோர் மீது முன்வைக்கிறாங்க. அதே சமயம் பே மணிகரசன் போன்றவருடைய இன்னொரு வாதத்தை நம்ம இங்கே வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. திராவிடம் தான் எல்லாவற்றையும் செய்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. திராவிடம் இல்லாமல் இருந்திருந்தாலுமே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மீட்பர் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு மீட்பராக திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க, அதில் பெரியாரும் ஒருவர் அப்படின்னு தான் திரு பே மணிகரசன் சொல்கிறாரு. ஆனால் திராவிட இயக்கம் இல்லை அப்படின்னா எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு மணிகரசன் ரொம்ப திட்டவட்டமாக பேசுகிறாரு. சரி, இப்போ நம்ம வந்து நேரடியாக இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில் இருக்கக்கூடிய முக்கியமான விமர்சன புள்ளியாக இவங்களுக்கு யார் படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டு கிழவர் தந்தை பெரியார் அவர்கள் தான். சரி, பெரியாரை வந்து ஏன் விமர்சன புள்ளியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த பகுப்பாய்வுக்கு உட்படுத்தலாம். பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்கிறார். தமிழை உயர் கல்வியில் வந்து கொண்டு வந்தபோது தாய்ப்பால் பைத்தியங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இது யாருமே மறுக்கலை. ஓகே, பெரியார் ஒருவரை மட்டும் ஏன் நீங்கள் மிகப்பெரிய மீட்பராக கருதுறீங்க அப்படின்னு திராவிடத்தை பார்த்து நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. ஓகே, திராவிடத்தை பார்த்து கேள்வி எழுப்புபவர்கள் தமிழ் தேசத்தின் கூறுகளாக நான் முன்னாடியே கூட சொல்லியிருந்தேன், சாதிய ஒழிப்பு, பெண் விடுதலை, இந்திய தேசிய எதிர்ப்பு ஆகியவற்றை தான் நீங்கள் அடிப்படையாக வச்சுருக்கிறீங்க. இந்த எந்த விஷயத்தில் பெரியார் தவறி போயிருக்கிறாரு? சாதிய ஒழிப்பை முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு, பெண் விடுதலை முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு, இந்திய தேசிய மறுப்பை முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு. தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலகட்டங்களில் வெளிப்படையாக தனித்தமிழ்நாடு ஒன்றுதான் நமக்கான விடுதலையாகவும் சுதந்திரத்தையும் கொடுக்கும் அப்படின்னு பட்டவர்த்தனமாக அறிவித்தார். ஸோ அவர் தான் தமிழ் தேசிய ஒருமைக்கு உளவியல் கட்டுமானத்தை உருவாக்கினாரு அப்படிங்கிற சிந்தனையை இங்கே யாராலும் மறுக்க முடியாது அப்படின்னு பெரியாரை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியவாதிகள் தங்கள் கருத்தாக சொல்கிறாங்க. பெரியாரை எங்களால் தலைவராக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எந்த புள்ளியில் தலைவராக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லணும். பெரியார் ஒருத்தர் தான் சாதி ஒழிப்பை பேசினாரா? பெரியார் ஒருத்தர் தான் பெண் விடுதலையை பேசினாரா? பெரியார் ஒருத்தர் தான் சமூக நீதிக்காக உழைச்சாரா அப்படின்னு கேட்டால் இல்லை தான். பெரியாரை தாண்டி நிறைய பெரியார்கள் உழைச்சிருக்கிறாங்க. ஐயா திருவிக்கா உழைச்சிருக்கிறாங்க, வள்ளலார் உழைச்சிருக்கிறாங்க, அவருக்கு மன சித்தர்கள் உழைச்சிருக்கிறாங்க, எவ்வளவோ ஞானிகள் மகான்கள் உழைச்சிருக்கிறாங்க தான். இங்கே யாருமே மாற்று கருத்தை முன்வைக்கலை. எவ்வளவோ பேரறிஞர்கள் எல்லாம் சாதி ஒழிப்பை பேசியிருக்கிறாங்க, பெண் விடுதலையை பேசியிருக்கிறாங்க, சமூக நீதியை பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கடந்த நூற்றாண்டில் மட்டும், பெரியார் வாழ்ந்த நூற்றாண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு இணையாக தமிழ்நாட்டிலிருந்து இந்திய தேசிய கட்டுமானத்தை சம்மட்டி அடி மாதிரி அது அடித்த ஒரு ஆள் உங்களுக்கு இருக்கிறாரா அப்படின்னு தேடினீங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது தான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெரியார் மீது தப்பு இருக்குங்க, பெரியார் நிறைய கொள்கையில் முரணாக இருக்கிறாருன்னா தாராளமாக சொல்லலாம், தாராளமாக விவாதமும் பண்ணலாம். நான் இப்போ கூட சொல்லியிருந்தேன், பெரியாரோட மொழிக் கொள்கையெல்லாம் முரண்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முரண்டிருக்கு. பெரியார் தாய்மொழியை ஒரு காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு தமிழர்கள் பல பேர் மனம் மறந்துறாங்க. ஓகே தான், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்போ அதை விட்டுடுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மொழி மீதான பார்வை சரியாக இருந்துச்சா? அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு தேச இனங்களின் மீதான பார்வை சரியாக இருந்துச்சா அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய அறிஞர்கள் விவாதத்துக்கும் பகுப்பாய்வுக்கும் உட்படுத்துகிறாங்க. ஆமாம், அவர் சமஸ்கிருத தேசிய மொழியை அறிவிக்க சொன்னார், அவர் மொழிவழி தேசிய இனங்களின் மீதான பார்வையை ரொம்ப தவறாக வச்சுருந்தாரு அப்படின்னு இன்னைக்கு கூட பல தமிழ் தேசியவாதிகள் திராவிட இயக்கத்தில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அம்பேத்கர் நம்ம எடுத்துக்க வேண்டியது சாதி ஒழிப்பை பற்றியும் தீண்டாமை ஒழிப்பை பற்றியும் எடுத்துக்கலாம்.
பெரியார்ட்டு எடுத்துக்க வேண்டிய விஷயங்களை நம்ம உடனே எடுத்துக்கலாம். அல்லவை அப்படிங்கிற நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை விட்டுறலாமே, எதுக்காக அதை மட்டுமே கார்னர் பண்ணி பொது எதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆதரவாக போய் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசியவாதம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பெரியாரை வந்து தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்க முடியாது அல்லது தமிழ் தேசத்தின் முகமாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன ஸ்ட்ராங்கான ரீசன்ஸை முன்வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அவங்க ஸ்ட்ராங்கான ரீசன்ஸை கேட்க போனோம் அப்படின்னா அவங்க பெரியாரோட மொழியை குறிப்பிடுறாங்க. பெரியார் ஒரு வேற்று மொழிக்கு சொந்தக்காரர், பெரியார் ஒரு வேற்று மாநிலத்தவர், அதனால் அவர் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது எப்படி தமிழர் தேசியத்தினுடைய ஒரு உளவியல் கட்டுமானத்துக்கு உள்ளே வரும் அப்படின்னு பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் தற்போது முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாஜகவையும் வலதுசாரிகளையும் ரொம்பவே கடுமையாக சாடி பேசுகிறார் மேடைகள் தோறும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். அவர் எப்படி பாஜகவையும் வலதுசாரியும் ரொம்ப தீவிரமாக தாக்குறாரோ கிட்டத்தட்ட அதற்கு இணையாகவே திராவிட இயக்கத்தையும் திராவிட கட்சிகளையும் தாக்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப குறிப்பாக அவர் இருவரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் ஆரியத்திற்கு சார்பாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது குறித்து சீமான் தரப்பட்ட நம்ம கேட்க போனோம் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை டெஃபினேஷனாக கொடுக்குறாங்க. எங்களுக்கு திராவிட கட்சிகளோடு இருப்பது பங்காளி சண்டை தான், ஆனால் மனித குலத்தின் பொது விரோதியாக எதிரியாக நாங்கள் பாஜகவை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நண்பர்கள். சரிப்பா, அப்போனா திராவிட இயக்கத்தை விமர்சிக்கவே கூடாதா, திராவிடம் பேசுகிறவங்களை பற்றி நாங்கள் எதுவுமே பேசவே கூடாதா அப்படின்னு கேட்டால் யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, தாராளமாக பேசலாம், அந்த விஷயத்தை விவாதிக்கலாம், அது இன்னுமே இந்த சமூகத்தை செம்மைப்படுத்துமே தவிர இது இன்னும் பின்னோக்கு கொண்டு போய் இழுத்து விடவே விடாது. ரொம்ப குறிப்பாக பாவேந்தர் பாரதன் சொல்லுவார், மணக்க வரும் தென்றலிலே குளிராய் இல்லை, தோப்பில் நிழலாய் இல்லை, தனிப்பரிதாம் துன்பமிகு தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு பாடினார். அதுக்கு இணையாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனை இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க பேச சரியாக தெரியுது? இந்த கேள்வி கேட்குறீங்களா? நியாயமான கேள்வி. தமிழை ஏன் பட்டி தொட்டி எங்கும் இன்னும் தீவிரமாக கொண்டு போய் சேர்க்கலை? தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு ஏன் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கல? தமிழ் படித்தா வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்கை ஏன் மக்கள் மத்தியில் வதச்சிங்க? இந்த கேள்விகளை நியாயமான முறையில் நம்ம கண்டிப்பாக எழுப்பலாம், இதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. ஓகே, இப்போ கூட பஞ்சாபில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் தான், பெரியார் மண் என்று சொன்ன தமிழ்நாட்டில் தான், சமூக நிதி பேசிய தமிழ்நாட்டில் தான் எத்தனை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு மிக முக்கியமான பிரதிநிதித்துவத்தை வழங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தாராளமாக கேட்கலாம், தவறே கிடையாது. இவை அனைத்துமே விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டிய விஷயங்கள் தான். இவை அனைத்துமே உள்வாங்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திராவிட கட்சிகளுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறதுலையும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இதோட மட்டும் நிற்காம சாதி பார்த்து வேட்பாளர்களை நிறுத்தி மக்கள் மத்தியில் சாதி ஓர்மை உணர்வை தான் சமீப காலங்களாக அதிகமாக வளர்த்தது திராவிட கட்சிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகள் விவாதத்தை உருவாக்கணும், அது ஒரு கருத்தியல் பகுப்பாய்வை உருவாக்கணும், மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பொத்தாம் பொதுவான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அது யாரோ ஒருவருக்கு, அல்லது வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா பாஜகவுக்கும் ஆரிய கொள்கை பேசுபவர்களுக்கும் வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கும் தமிழ் தேசியவாதிகள் துணை போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிறுவுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆழி சிந்தல்நாதன் பொழிலன் போன்றோர். சரிப்பா, பெரியார் வந்து தவறே பண்ணலை அப்படின்னு சொல்ல வரீங்களா? பெரியார் விமர்சிக்கவே கூடாதா அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படி யாருமே சொல்லலை. பெரியாரும் இங்கு விமர்சனத்திற்கு உரியவர் தான் அப்படிங்கிறத பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்களே சொல்கிறாங்க. ஏன், பெரியாரே சொல்கிறாரு, என்ன நான் சொல்கிறத நீ முழுமையாக எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, உன் புத்திக்கு எது சரின்படுதோ அது செய், நான் வந்து எல்லாத்துலேயும் புலமை வந்தாலும் அவனும் கிடையாது அப்படிங்கிறத பெரியாரே ஒத்துக்கிறாரு. 1965 மார்ச் 3 விடுதலை இதழில் பெரியார் இப்படி எழுதுறாரு, இன்றைக்கி நான் இந்தியை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழை ஆதரிக்கிறேன்னா அர்த்தம் கிடையாது, தமிழ் மொழியில் கெட்டு போகிறதுக்கு இன்னும் என்னதான் மிச்சம் இருக்குது, ஆங்கிலம் தான் சட்ட மொழி ஆகணும், ஆங்கிலம்தான் பயன்பாட்டு மொழி ஆகணும் அப்படின்னே பேசியிருந்தார் பெரியார். 1960 காமராஜர் அமைச்சரவில் இருந்த உயர்கல்வி அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் தமிழை பாடமொழியாக கொண்டு வந்தார் உயர்கல்வியில். அப்படி கொண்டு வரும்போது அதை கடுமை எதிர்த்திருக்கிறார் திரு பெரியார் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தாய்ப்பால் பைத்தியங்கள் அப்படின்னு அந்த விஷயத்தில் தமிழ் உணர்வாளர்கள் மீது ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். இந்த விஷயங்கள்லாம் தான் பெரியார் அவர்கள் மீது தமிழ் உணர்வாளர்கள், தமிழ் அறிஞர்கள், மொழி ஆர்வலர்களுக்கு ஒரு வெறுப்பை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். சரி, மேற்கண்ட காரணங்களுக்காக மட்டுமே நம்மளை பெரியாரை நிராகரிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு பக்கமும் இருக்குது.
பெரியார் சாதி ஒழிப்பின் தேவையை ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் வந்து உளவியல் கட்டுமானமாக உருவாக்கி வச்சுருந்தார். 1927 வருஷம் 10வது மாதம் 30ஆம் தேதி குடியரசு இதழில் பின்வருமாறு எழுதுகிறாரு தந்தை பெரியார். சாதி அப்படிங்கிறது தமிழில் கிடையவே கிடையாது, சாதி தமிழனுக்கும் கிடையவே கிடையாது, இது எல்லாமே இந்து மதத்தில் இருக்குது, இந்து மதம் தமிழர் மதமா அதுவும் கிடையவே கிடையாது, இந்து மதத்தை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழர்களால் எழுதப்பட்ட விஷயங்களா அதுவுமே கிடையாது, அப்படின்னா இந்த விஷயங்கள் எதுவுமே தமிழர்களுக்கானது கிடையாது, எது நம்முடையதோ அதை மட்டும் தான் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப கடுமையாக சாதி எதிர்த்தும் எழுதியிருக்கிறார் தந்தை பெரியார். ரொம்ப முக்கியமாக பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க நடத்தக்கூடிய போராட்ட வடிவங்களை விட ரொம்பவே முற்றிலும் மாறுபட்டது. ஒன்றே ஒன்று தான் நம்மளால் சொல்ல முடியும், பெரியாரை ஏற்றுக்கொள்பவர்களும் சரி பெரியாரை விமர்சிப்பவர்களும் சரி, இப்போ நான் சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1947 ஜூலை 1ஆம் தேதி திராவிட நாடு பிரிவினை நாள் அப்படின்னு நாடெங்கும் பெரியார் கொண்டாடினார். இது நம்பர் 1. நம்பர் 2, 1950 ஜனவரி 26ஆம் தேதியை துக்க நாளாக அனுசரிக்க சொல்கிறாரு தந்தை பெரியார். 1955 இந்தி திணிப்பை எதிர்த்து இந்திய தேசிய கொடியை எரிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு தந்தை பெரியார். 4வது விஷயம், 1957 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எரிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட இதில் 3000 கைது செய்யப்படுறாங்க. அந்த 3000 6லிருந்து 1.5 வருட சிறை தண்டனை கிடைக்குது. அத்தனை பேரோட தொழில்கள் பல விஷயங்கள் வந்து முடங்கி போகுது. ஆனால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து பண்ணது அனைத்துமே தந்தை பெரியார் தான் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததாக 1960 தமிழ்நாடு தவிர்த்த இந்திய தேசிய வரைபடத்தை எரிக்கிறார் தந்தை பெரியார். இதற்காக கைது செய்யவும் படுகிறார் தந்தை பெரியார். 1973 டிசம்பர் 19ஆம் தேதி தனித்தமிழ்நாடு கோரிக்கையை தன்னுடைய சொற்பொழிவில் ஆற்றிவிட்டு அதன் பிறகு உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். ஒரு சில நாட்களில், அதாவது சரியாக 24ஆம் தேதி பெரியார் மரணித்து போகிறார். ஒரு போராட்ட களத்தில் 10,000 திரட்டி அந்த 10,000 ஒரு 3000-4000 சிறைக்கு அனுப்பி, அதுவும் 6லிருந்து 1.5 வருஷம் சிறை அத்தனை பேருக்கும் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை குறை சொல்பவர்களால் பண்ணிவிட முடியுமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெரியார் ஆனாலும் சரி, தமிழ் தேசியவாதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொள்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே கேள்வி தான் ரெண்டு பேருக்குமே நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. பெரியார் முன்வைத்த பலவிதமான விஷயங்கள், பெரியார் முன்வைத்த பல சமூக ரீதியான கருத்துக்களை முனைமொழுங்க செய்துவிட்டு நாங்களாம் பெரியாரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அப்படி நீங்கள் பெரியாரிஸ்ட் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அது பெரியாருக்கு செய்யக்கூடிய பச்சை துரோகமாக தான் போக முடியும். தமிழ் தேசியவாதிகள் பலவிதமான தமிழ் சமூக கூறுகளை உள்ளடக்கி சாதிகள் அற்ற ஒரு தமிழ் தேசமாக தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற களத்தில் நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா பெரியாரை நிராகரிச்சுட்டு நம்மளால் பயணிக்க முடியாது அப்படிங்கிறத தமிழ் தேசியவாதிகளும் உணரணும் அப்படிங்கிறது தான் நம்மளால் ஓரளவு யூகக்கூடிய விஷயமா இருக்குது. நம்மளால் ஒன்றை மட்டும் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும், பெரியார் வாழ்ந்த காலத்தை விட தற்போது தமிழ்நாட்டை சுற்றி இன மொழி நாடு ரீதியிலான பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. பெரியாரை விஞ்சிய தலைவர்கள் இங்கே இந்த காலத்தில் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பெரியாரை விமர்சிக்கிறாங்க, பெரியாரை போற்றுகிறாங்க, பெரியாரை தூற்றுக்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம அடப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கான இழப்புகள் வருங்காலத்தில் அதிகமாகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பெரியாரையும் உள்வாங்கி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டு யாரும் இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்முடைய போராட்ட வடிவங்களை மாற்றி நம் இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய திராவிட மற்றும் தமிழ் தேசிய தோழர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. ஒரே ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணத்தையும் பாருங்கள், அவங்க செஞ்ச தவறையும் பாருங்கள். குணம் ரொம்ப பெருசாக இருந்தால் தவறை ஒதுக்கிட்டு குணத்தை எடுத்துக்கோங்க. நன்றி.